விட்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு சந்திராயன் 3 வந்து வெற்றிகரமாக நம்ம நிலாவில் வந்து தர இருக்கிருக்கோம். ஸோ அது சம்பந்தமாக நிறைய கேள்விகள் வந்து நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குவஷன் பேப்பருக்கான PDF லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டாக எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு வரோம், அது எல்லாமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் 2023 சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வீடியோக்கெலாம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் TNPSC காவலர் தேர்வு, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், சம்திங் வேறு ஏதாவது நீங்கள் போட்டித் தேர்வு படிச்சா கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, முதல் கேள்விக்கான ஆன்சர் சொல்கிறேன், அப்படியே செக் பண்ணுங்கள். இந்தியாவில் முதன்முறையாக ட்ரோன் பொது சோதனை மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளதுன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெதம்பூர் என்ற இடத்துல வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு என்பதே முதல் கேள்விக்கான ஆன்சர். ஜோர்டானில் நடைபெறும் 20 வயதுக்கு உட்பட்டிருக்கான, அதாவது அண்டர் டுவெண்ட்டின்னு சொல்லும் இல்லையா, உலக மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமித்குமார் பெற்ற பதக்கம் என்னன்றாங்க. ஸோ இப்போ அவரை வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்கார், ரைட்டா? ஸோ தங்கம் என்பதே இதுக்கு வந்து சரி. சமீபத்திய அகழ்வாய்வில் தங்க தாலி கண்டெடுக்கப்பட்ட இந்த வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? அதாவது நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய அடிக்கடி நம்ம கேட்போம், அதாவது தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் அகழ்வாய்வு பண்ணுறாங்க, எத்தனாவது கட்ட அகழ்வாய்வு அங்கே நடக்குது, அங்கே என்ன கிடைக்குது, அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து போட்டித்தேர்வில் கேட்பாங்கன்றதுக்காக நம்ம அப்பப்போ ரீகால் பண்ணிகிட்டே இருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போ தங்கத்தாலி கண்டெடுக்கப்பட்ட இந்த வெம்பக்கோட்டை அப்படின்றது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. விருதுநகர் மாவட்டம் 2nd கட்ட அகழ்வாய்வு வந்து அங்கே நடந்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஃப்ளூட் வாட்ச் செயலி பயன்பாடு, ஸோ இப்படி ஒரு ஆப் வந்து இது பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாட்டில் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்டறிய உதவக்கூடிய ஒரு செயலி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வெள்ள பாதிப்பு கண்டறிவது அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சுதந்திர தின விழா 15 ஆகஸ்ட் நடந்தது இல்லையா, தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் நடந்தது, நம்ம தமிழகத்தில் நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து கொடியேற்றினார். அப்போ வந்து சில பேருக்கு வந்து பதக்கங்கள்லாம் கொடுத்தாரு, ரைட்டா? ஸோ அதில் தமிழகத்தின் கல்பனா சாவ்லா விருது அப்படின்னு சொல்லக்கூடிய விருது வந்து கொடுத்தாங்க. அது யாருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முத்தமிழ் செல்வி, ரைட்டா? ஸோ இவர் தான் நம்ம தமிழகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா முதல் பெண்ணாக வந்து எவரெஸ்டில் ஏறிய முதல் பெண் அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வந்து கொடுத்துருக்காங்க. முதலாவது உத்தியோக் ரத்னா விருது பெற்றவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இந்த விருது பெற்றது யார்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தன் டாட்டா அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ரத்தன் டாட்டா தான் இந்த விருதை வந்து வாங்கியிருக்காரு. பிரதான மந்திரி ஜன் தன் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2014 வந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். உலக கொசு ஒழிப்பு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுதுன்னா, ஆகஸ்ட் 20 வந்து உலக கொசு ஒழிப்பு தினம். இந்த கொசுவால் ஏற்படக்கூடிய பல வியாதிகள் இருக்குது, அதுக்காக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் வந்து கொண்டாடுறாங்கன்னு சொல்ல முடியாது, அனுசரிக்கிறாங்க. என்னம்மா கடிக்கடிக்குது ராத்திரில, இங்கெல்லாம் அப்படி தான் கடிக்குது. சரி, ஓகே. FIFA மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி இது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த போட்டியில் வந்து சாம்பியனான அணி என்னன்னா ஸ்பெயின் தான் வந்து சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்கு. சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய அடையாளமாக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சச்சின் டெண்டுல்கரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க, ரைட்டா? ஸோ சச்சின் டெண்டுல்கர் என்பதே இதுக்கு வந்து சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணைய தலைவர் யாருன்னா ராஜீவ்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேர்தல் ஆணையம் 1950 ஜனவரி 25 தொடங்கப்பட்டதுன்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் என்பது டேஷ் அப்படின்றாங்க. இப்படி ஒரு திட்டம் வந்து இப்போ அறிவித்தாங்க. இது என்ன சார் திட்டம்னா, அந்த கைவினை கலைஞர்களின் திறனை மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். கைவினை கலைஞர்களின் திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்லுமா சொல்லலாம். ஸோ இந்த திட்டம் தான் அது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து சந்திராயன் 1 விண்ணில் எப்பொழுது செலுத்தப்பட்டது? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கேள்விகளுமே சந்திராயன் நம்ம இஸ்ரோ சம்மந்தமாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க, ரைட்டா? சரி, ஓகே. சந்திராயன் 1 எப்போ வந்து நம்ம விண்ணில் செலுத்தணும் அப்படின்னா, 12th குவஸ்டின் பாருங்கள். 2008 அக்டோபர் 22 தான் நம்ம வந்து விண்ணில் வந்து சந்திராயன் 1 செலுத்தினோம். என்ன ராக்கெட் அப்படின்றதோட பாருங்கள், PSLV C11 சொல்லுவாங்க. இந்த ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்டது, ரைட்? ஸோ அடுத்தது சந்திராயன் 2 வந்து எப்போ விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இதுக்கான ராக்கெட் வந்து LVM3 சொல்கிறாங்க. இந்த ராக்கெட் இப்போ சந்திராயன் 2 வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லேண்டர் கிளம்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கி உடஞ்சி போச்சு, அது விழுந்து நொறுங்கிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது எப்போ வந்து விண்ணில் செலுத்தினாங்க, ஆனால் வந்து சந்திராயன் 1 அந்த லேண்டர் தான் போச்சு, ஆனால் ஆர்பிட்ருன்றது இன்னமும் இயங்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? சரி,
ஸோ இந்த கேள்விக்கு விடை பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஜூலை 22ல் சந்திராயன் 2 வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. ராக்கெட் வந்து LVM3 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த வருடம் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் இல்லையா, அந்த சந்திராயன் 3 இது எப்போ விண்ணில் ஏவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது வந்து பாருங்கள் ஜூலை 14, 2023 தான் நம்ம சந்திரனை விண்ணில் செலுத்தினோம் ரைட்டா. விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் என்பது வேற, நிலாவில் வெற்றிகரமாக தரை இறக்கப்பட்டது என்பது வேற. ஸோ நேற்று புதன்கிழமை மாலை 6:04 சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றிகரமாக நிலாவில் வந்து தரை இறக்கியிருப்போம். ஆனால் இங்கே நம்ம பூமியிலிருந்து அனுப்பப்பட்டதுன்றது ஜூலை 14, 2023 கொஞ்சம் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. எப்படி கேள்வி கேட்குறாங்கன்ற பார்த்து நீங்கள் பதில் சொல்லணும் ரைட். சந்திராயன் 3 லேண்டர்கான் எப்பொழுது நிலவில் வெற்றிகரமாக இறங்கியது, இந்த இதுதான் ரைட்டா. ஸோ சந்திராயன் 3 எப்பொழுது வெற்றிகரமாக நிலவில் இறங்கியது அப்போ கூட கேட்கலாம். அந்த லேண்டர்ன்ற வார்த்தை கேட்டாலும் கேட்பாங்க, கேட்காமலையும் போவாங்க ரைட்டா. ஸோ சந்திராயன் 3 நிலாவில் வந்து கால் பதிச்சது, இறங்கினது, வெற்றி பெற்றது, ஏதாவது சம்திங் எப்படினாலும் வார்த்தைகள் போட்டுக்கலாம். அப்படி எப்படி கேட்டாலுமே இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, நேற்று ஆகஸ்ட் 23, 2023 ரைட்டா, அக்யூரேட் டைம் கூட வந்து போட்டிருந்தாங்க. 6:04 வந்து வந்து வெற்றிகரமாக நிலாவில் வந்து தரங்கி இருக்கு ரைட்டா. ஸோ நேற்று புதன்கிழமை ஆகஸ்ட் 23 அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்துக்குவோம், ஏன்னா வெற்றி பெற்றிருக்கும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, சந்திராயன் 1 வெற்றி பெற்றோம், சந்திராயன் 3 வெற்றி பெற்றோம், ஆனால் சந்திராயன் 2 வந்து தோல்வியடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அந்த சந்திராயன் 1 சந்திராயன் 3 என்ன வித்தியாசம் அப்படின்னா, சந்திராயன் 1 அப்படின்றது நிலாவில் இறங்கலை, அது நிலாவை சுற்றி சுற்றி அது இறங்காமலே சுற்றிட்டு போட்டோ மூலிமா நம்மளுக்கு எடுத்து அங்கே என்ன இருக்குதுன்ற மாதிரி காட்டும். ஆனால் சந்திராயன் 3ன்றது நிலாவில் இறங்கிருச்சு, அந்த இடத்துலையே போய் நிலாவிலேயே போய் நிலத்தில் இறங்குறது, புரியுதுங்களா? அது ரெண்டாவது, நம்ம ஃபஸ்ட்டு வந்து சந்திராயன் 1ன்றது அப்படி நிலாவை சுற்றி எடுத்துச்சு, ரெண்டாவது வந்து நம்ம தரை இறங்குறதுக்கு ட்ரை பண்ணோம், அதில் தோத்துட்டோம், அதுக்கப்புறம் அதில் கற்றுக்கொண்ட பாடங்கள் வழியாக 3ல் வெற்றிகரமாக நம்ம தரை இறங்கிட்டோம் ரைட்டா. ஸோ இது புரிஞ்சுக்கணும். சரி ஓகே, சொல்லிட்டுனா சந்திராயன் 3ன்றது ஆகஸ்ட் 23, 2023 நம்ம வந்து நிலாவில் தடம் பதிச்சிட்டோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த லேண்டருக்கெல்லாம் அந்த ரோவரில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, லோகோலாம். சரி ஓகே, இப்போ தற்போது இஸ்ரோ தலைவர் யார்? இஸ்ரோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ வந்து சந்திராயன் 3 வெற்றிகரமாக செலுத்தியிருக்காங்க. இப்போ இந்த டயத்தில் இஸ்ரோவோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ் சோம்நாத் அவர்கள் தான் வந்து இஸ்ரோவோட தலைவராக வந்து இருக்கார் ரைட்டா. ஸோ அந்த டயத்தில் யார் இருந்தாங்கன்னு கூட கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இவரோட தலைமையில் தான் வந்து எல்லாருமே இயங்கியிருக்காங்க, இவர் தான் தலைவர். ஓகே, சந்திராயன் 3 லேண்டர் பெயர், இந்த லேண்டர் தான் நம்ம வெற்றிகரமாக வந்து இறக்கணும் இல்லையா, அந்த லேண்டருக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த லேண்டர் பேர் என்னென்னா விக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்ரம், அதில் விக்ரம் லேண்டர், அதில் லேண்டர் விக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேண்டருக்கு ஒரு பேர் என்னென்னா விக்ரம். இதே மாதிரி அந்த லேண்டருக்கு உள்ளதான் அந்த ரோவர் அப்படின்னு இருக்கும், அது கூட இப்போ இறங்கிருச்சு ரைட்டா. அது இறங்கி அப்படி ஒரு 4 வச்சு அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். அந்த ரோவருக்கு என்ன சார் பேர் அப்படின்னா பிரக்யான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. லேண்டருக்கு பேர் விக்ரம், ரோவருக்கு பேர் வந்து பிரக்யான் ரைட்டா. சரி ஓகே, நிலவின் தென் துருவத்தில் தடம் பதித்த முதல் நாடு, இதை உலக சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிலாவில் இதுக்கு முன்னாடி போனவங்களாம் தென் துருவ பகுதிக்கு போல, அங்கே நிறைய கடும் குளிர் இருக்குது, பனி இருக்குது, அந்த இடத்துல சூரிய வெளிச்சமே படாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதுனால அந்த இடத்துல யாருமே போகல, மற்ற பகுதிகள் தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் தென் துருவத்தில் போய் ஃபஸ்ட்டு இந்த நம்ம விண்கலத்தை இறக்கினது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியா தான். நமக்கு பின்னாடி வந்து லூனா 25 ரஷ்யாக்காரன் செலுத்தினா அவன் தான் ஃபஸ்ட்டு போய் இறங்குவான்னு பார்த்தா அது என்னாச்சுன்னா அது நிலாவில் நொறுங்கி விழுந்துருச்சு, ஃபெயிலியராக போச்சு. ஒருவேளை அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நிலாவில் தென் துருவத்தில் ஃபஸ்ட்டு இறங்குனது யார்னா ரஷ்யான்னு சொல்லியிருக்கணும். பட் அது வந்து நிலாவில் நொறுங்கி விழுந்துருச்சு, ஃபெயிலியராக போச்சு. நம்ம இந்தியா அந்த பெருமைக்குரிய விஷயத்தை வந்து செஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் வந்து பண்ணிட்டோம் ரைட்டா. சரி, நிலவின் தென் துருவத்தில் தடம் பதித்த முதல் நாடு எதுன்னு கேட்டான்னா நம்ம இந்தியா தான். சந்திராயன் 3 தான் போய் இறக்கிருக்கிறோம் ஃபஸ்ட்டு தென் துருவத்தில். நிலவில் தடம் பதித்த 4வது நாடு எதுன்னு கேட்டால் நம்ம இந்தியா தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யாக்காரன், அமெரிக்காரன், சீனாக்காரன் எல்லாருமே வந்து நிலாவில் போயிட்டு எல்லாம் சோதனை பண்ணி முடிச்சிட்டானுங்க ரைட்டா. ஸோ இவங்க 3 அப்புறமா 4வதாக உலக லெவலில் 4வதாக நாம் தான் இப்போ சந்திராயன் 3 போய் இறக்கிருக்கிறோம். ஸோ நாம் தான் 4வது நாடாக இருக்கிறோம் ரைட்டா. சரி,
சந்திராயன் 3 இப்போ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு நிலாவில் தரையேறிடுச்சுல, இதனோட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம், நிறைய மீடியாக்களில் வந்து பார்த்துருப்பீங்க. வீரமுத்து வேல், இவர் ஒரு தமிழர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ ஒரு இவர் நிறைய யூடியூப் சேனல் ஆகட்டும், சோசியல் மீடியா செய்தி சேனல் எல்லாமே இவரோட பேட்டிகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இவர் வந்து தமிழர், இவர் மட்டுமல்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திட்ட இயக்குநர்கள், அதாவது சந்திராய் 1, 2, 3 மாங்கலை எல்லாருமே தமிழர்கள் தான். நீங்கள் வேணால் லிஸ்ட் போட்டு பாருங்கள் எல்லாருமே, அதாவது எல்லாருமே அப்படின்னா சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3, மங்கல்யான் சொல்லுவோம்ல செவ்வாய்க்கு இது பண்ணது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களாக தான் இருப்பாங்க. ஸோ வீரமுத்துவேல் அவர்கள் வந்து சந்திராயன் 3யோட திட்ட இயக்குனர், நம்ம தமிழ்நாடு, அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எந்த மாவட்டம் வந்துச்சுன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர், ரைட்டா? இவரோட அப்பா வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க, அவரோட பேட்டி கூட பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. இந்தியாவின் விண்கல ஏவுதலம், இந்த சிறிகிரி கோட்டாவிலேருந்து விண்கலத்தை செலுத்துகிறாங்க, ராக்கெட் அனுப்புகிறாங்களே, அந்த சிறிகிரி கோட்டா எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த சிறிகிரி கோட்டா எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படிங்கிட்டாங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது, ரைட்டா? ஆந்திர பிரதேசத்தில் அது இருக்குது. இஸ்ரோவோட தலைமையகம், அதாவது அந்த ராக்கெட் ஏவுதளம்ன்றது ஆந்திராவில் இருக்குது, ஆனால் இஸ்ரோவோட கட்டுப்பாட்டு மையம் தலைமையகம் வந்து அங்கே கிடையாது, அது எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது, ரைட்டா? ஸோ இஸ்ரோவோட தலைமையகம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெங்களூரில் உள்ளது. சரி, அடுத்தது சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ சந்திராயன் 3 இப்போ வெற்றி பெற்றுச்சுல, இதுக்கு வந்து வீரமுத்துவேல் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதே மாதிரி சந்திராயன் 1 நம்ம வெற்றி பெற்றோம், அதனோட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இவரும் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். மாவட்டம் என்பது அப்பொழுது கோயம்புத்தூராக இருந்திருக்கு, ரைட்டா? இப்போ எப்படி பிரிச்சுட்டாங்கன்னு தெரியல. சுருக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா பொள்ளாச்சியை சார்ந்த மயில்சாமி அண்ணாதுரை அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த மாவட்டம் அது, திருப்பூரா கோயம்புத்தூரான்றதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான் சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் அப்படின்றத நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? சரி, இப்போ சந்திராயன் 1 மயில்சாமி அண்ணாதுரை, சந்திராயன் 3 வந்து வீரமுத்துவேல், அப்போ சந்திராயன் 2 யார்? அதுதான் உங்களுக்கான கேள்வி. சந்திராயன் 2 திட்ட இயக்குனர் யார் என்பது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம், அதையும் தெரிஞ்சுக்குவாங்க, ரைட்டா? சரி, ஓகே. மங்கல்யானோட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பையா அருணன் சொல்லுவாங்க. சுப்பையா அருணன் வந்து மங்கல்யானோட திட்ட இயக்குனர், அவரும் நம்ம தமிழகத்தை சார்ந்தவர். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் இவர், ரைட்டா? சரி, 25 கேள்விகள் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி ஏற்கனவே கேட்டுவிட்டால் இன்னும் ஒரு டைம் வாசித்து காட்டிடலாம். சந்திராயன் 2 திட்ட இயக்குனர் யார் அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சதுனா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா அதை விட்டுடுக்கிறேன். அதாவது என்ன, இஸ்ரோவோட தலைமையாக பெங்களூர்னு சொல்லும்பொழுது இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1969 ஆகஸ்ட் 15 ஆரம்பிக்கப்பட்டு தான் இந்த இஸ்ரோ, ரைட்டா? சரி சார், ஒரு கேள்வி எழும் சார், இப்போ சந்திராயன் 3 வந்து நிலாவுக்கு செலுத்திட்டாங்க, நிலாவுக்கில் போய் தரை இறக்கிட்டாங்க, அது என்ன சார் பண்ணணும், அங்கே போய் என்ன சார் செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது, ரைட்டா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நிலவோட தென் துருவ பகுதியில் இப்போ நிலத்தில் இறங்கிடுச்சு, அந்த நிலத்தில் இறங்கி அதை மண்ணை எடுத்து அது சோதிக்கும், சோதனை பண்ணி அதில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, எவ்வளோ ஹீலிங் இருக்குது, சம்திங் அந்த மண்ணில் நிறையா தனிமங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அதை வந்து சோதனை பண்ணுன்றாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 அந்த கருவிகள்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. அதை கூட நான் டிவியில் பார்த்தா ரம்பா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஸ்ட்னு ஒன்று சொன்னாங்க, அப்புறம் LRA ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் ISSA அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து நிலவோட அதிர்வை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதாவது ஒரு 3-4 விஷயங்களை ஆராய்வதற்காக இது அனுப்பியிருக்காங்க. இப்போ நில அதிர்வுலாம் எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து நிலாவுக்கு மனுஷன் அனுப்புகிற திட்டமும் நமக்கு இந்தியாவுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. சூரியனுக்கு வந்து சூரியனை ஆய்வதற்காக ஒரு சேட்டலைட் அனுப்ப போகிறோம், அடுத்தது வந்து நிலாவுக்கு மனிதனை அனுப்பக்கூடிய திட்டமும் நம்ம வந்து செயல்படுத்த போகிறோம். அப்படி ஒரு வேளை ஃபியூச்சரில் வந்து மனுஷனை அனுப்புறது, அதுக்கப்புறம் இல்லாமல் அங்கே போய் ஏதாவது கட்டுமானங்கள் கட்ட
கட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நிலாவில் எப்படி அதிர்வுகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும், மனிதனை அனுப்பும் பொழுது அங்கே எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, எப்படி அந்த நீர்கள் அதாவது நீர் ஓடைகள், அப்போ சந்திரயான் 1 வந்து தண்ணிக்குதுன்னு சொல்லிச்சு, தண்ணி இருக்கிற மாதிரி அதாவது அந்த தடம் இருந்ததுக்கான இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு இல்லையா. அப்போ உண்மையிலேயே வந்து அந்த மண்ணில் அந்த பகுதியில் தண்ணி இருந்ததுக்கான இது இருக்கா, அந்த மூலக்கூறுகள் இருக்கா, அங்கே ஆக்சிஜன் எப்படி இருக்குது, ஹைட்ரஜன் எப்படி இருக்குது, மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குது, அங்கே எவ்வளோ குளிர் இருக்குது, எவ்வளோ வெப்பம் இருக்குது, இது போன்ற நிலவோட ஏ டு ஜெட், நிலவோட வயசை கூட கண்டுபிடிக்கலான்றாங்க. நிலவை எப்படி உருவாச்சு, அது எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்லி நிலவோட நிறைய விஷயங்களை வந்து சோதனை பண்ணுறதுக்காக தான் இந்த சந்திராயன் 3 வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் வந்து அது செய்யும். ஏன் சார் அதுக்கு மேலே செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலவை அந்த தென் துருவத்துக்கு அனுப்பியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து பாதி நாள் வந்து வெயில் அடிக்கும், பாதி நாள் வந்து வெயில் அடிக்காதுன்றாங்க. இந்த செயற்கைக்கோள் இப்போ அனுப்பியிருக்காங்க இல்லையா, இந்த ரோவர் லேண்டர்லாம் இதெல்லாம் வந்து சூரிய வெளிச்சத்தால் இயங்கக்கூடியது. அப்போ சூரிய வெளிச்சம் என்பது ஒரு 14 நாள் இல்லை அப்படின்னா அது இயங்கவே இயங்காது, அது கரண்ட்டு கிடைக்காது, அது பவர் சப்ளை இல்லைனா அது போயிடும் அவ்வளோதான். அப்போ 14 நாள் வெயில் அடிக்குமா, அந்த 14 நாள் வெயில் அடிக்கக்கூடிய அந்த டைமில் சூரிய மின்சாரம் அதில் அப்படியே அந்த சூரிய ஒளியால் மின்சாரத்தை தயாரித்து அந்த 14 நாள் வந்து அது ஒர்க் ஆகும். 14 நாளைக்கு அப்புறம் வந்து வெயில் அடிக்காது, தென் துருவத்தில் வெயில் அடிக்கலைன்னா கரண்ட் வராது, கரண்ட் வரலனா அது இயங்காது. ஸோ ரைட்டாக, ஸோ அது மாதிரி ஏன்னா நிலா சுற்று வந்து 28 நாள் அது சுத்தம், பாதி நாள் தான் வெயில் அடிக்கும், பாதி நாள் வந்து கடும் குளிர் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் 14 நாள் மட்டும் அது செயல்படுற மாதிரி வந்து நம்ம அதை வந்து தயாரித்து வந்து நம்ம அனுப்பியிருக்கோம் ரைட்டா. இந்த 14 நாட்களில் அது எவ்வளோ தகவல்களை அனுப்புது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக மீடியாக்களில் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து என்னென்ன நம்ம சந்திராயன் 3 என்னென்ன வெற்றிகரமாக அங்கே செய்யுதுன்றதை நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம், வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது. நன்றி, வணக்கம்.